விஷம் பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு விஷம் பிடிக்கல. ஓகே, உனக்கு ஒரு விஷம் பிடிச்சிருக்கு, அது பிடிக்கல. ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு பிடிச்சிருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை இறக்கி பேசக்கூடாது. திஸ் இஸ் வாட் ஐ ஃபேஸ்ட். அண்ட் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேட்ரேட் இந்த மாதிரி பயங்கரமாக பரவிட்டு இருக்கு, எஸ்பெஷலி சோஷியல் மீடியா. ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற ஆளுங்களோட உட்காந்து பேசும்போது அது இல்லவே இல்லை. அப்போ உண்மையாகவே சோஷியல் மீடியாவில் மட்டும் தான் இருக்கா, இல்லை அது உண்மையாகவும் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பட் அது உண்மையாகவும் இருக்குது, நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம். இந்த படம் அதை பற்றி தான் பேசும். ஹேட்ரேடே இருக்கக்கூடாதுங்க. ஒப்பீனியன் மாறலாம், நம்பிக்கை மாறலாம், ஐடியாலஜி மாறலாம், நிறைய விஷயங்கள். ஒருத்தர் ஒருத்தரோட மதத்தில் வந்து இன்னொரு மதத்துக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக வந்து அதான் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் மதங்களில். பட் ஒருத்தர் ஒருத்தருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து போகணுங்கிறது தானே வாழ்க்கை. இந்த படம் அதை சொல்லிக் கொடுக்கும், அதுதான் லால் சலாம். அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் தட் திஸ் ஃபில்ம் வில் டெஃபினெட்லி கிரியேட் நாய்ஸ். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இன்னைக்கு தல தளபதி அப்படின்னு ஒரு யார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு பதிலே கொடுக்க முடியலங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் பதில் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தாக்குறாங்க, ஒரு பக்கம் பதில் இன்னொரு பக்கம் பதில் கொடுத்தா அந்த பக்கத்தில் தாக்குறாங்க. ஏன் நம்ம இப்படி இருக்கோங்கிறது இந்த மாதிரி கேள்விகள் எனக்கு நிறைய வரும் லைஃப்பில். ஸோ ஐ திங்க் திஸ் ஃபில்ம் இஸ் அன் ஆன்சர் அண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் தட் வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஒப்பீனியன்ஸ், வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஒப்பீனியன்ஸ், வி ஷுட் ரெஸ்பெக்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், அண்ட் வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஆர் பிலீஃப்ஸ் அண்ட் அதர்ஸ் பிலீஃப்ஸ். That is why Lal Salaam will really do well, and I'm happy and proud to be a part of this one. Thank you so much. And Patrik Nandargal, 15 varsham enik inga nikkiren appadina enik indha parisu enak kadachirukna adu neenga ellarum dhaan kaaranam. Ena ovvoru padamum vande vimarsanangalukku apparama dhaan enak koota varum. Andha reviews ena romba madhigiraven, adukku kaaranamae neenga dhaan. Neenga kudutha nalla reviews eppovume enak undu koota kondu vandirukku. And ipo na 5-6 padam vande sign pannirukken enoda nalla face la irukken. And I'm thankful and I owe it to all of you. நீங்கள் சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க, தப்பு பண்ணும்போது கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஜேர்னி. அண்ட் ஐ திங்க் நிறைய பேசினேன், ஏன்னா எனக்கு பேசணும்னு ஆசை. நான் நிறைய பேச மாட்டேன் முன்னாடி, ஏன்னா அப்பா போலீஸாக இருக்கிறதுனால நான் எது பேசினாலும் அதில் ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிப்பாங்க. அப்பா ரிட்டையர் ஆகிட்டாரு, இப்போ எனக்கு ஒரு தைரியம் இருக்குது பேசுறது. அதனால தான் நான் வந்து என்னால் நிறைய கனெக்ட் பண்ண முடிஞ்சது ஐஸ்வர்யா அவங்களோட. எங்கள் அப்பா சூப்பர் ஸ்டார் இல்லை, பட் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். பட் அவர் இருக்கிறதுனால எனக்கு எவ்வளோ பாதிச்சிருக்கு லைஃப்ங்கிறது அது எனக்கு தெரியும். அட்வான்டேஜஸும் நிறைய இருந்திருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் நிறைய இருந்திருக்கு. பட் அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும், அது அவங்களுக்கு அது எப்படி இருந்திருக்கோங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், புரியும். ஏன்னா சார் வந்து மேடையில் சொன்னார், அவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு நிறைய இடத்துல போனேன், ரஜினி பொண்ணுங்கிறதுனால யாரும் வாய்ப்பு கொடுக்கல, கொடுக்க மாட்டாங்க, இங்கே வெற்றி மட்டும்தான் பேசுவோம். அந்த விதத்தில் ஐஸ்வர் ரஜினிகாந்த் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய படம் பண்ணுவாங்க. வெற்றி மட்டும் தான் இங்கே, வெற்றிக்கு மட்டும் தான் இங்கே மதிப்பு. அண்ட் யூ டெஃபினெட்லி வின். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நடக்கிற கதை, இந்த கதை வந்து விஷ்ணு ரங்கசாமி எழுதியிருக்கிறாரு. உண்மையான ரியல் இன்சிடென்ட்ஸை வச்சு பேஸ் பண்ணி அவர் இந்த கதை எழுதினார். அண்ட் ஃபிக்ஷனும் இருக்குது. ஸோ நிறைய ரியல் இன்சிடென்ட்ஸை வந்து கோர்த்து அதில் கிரிக்கெட் ஒரு முக்கியமான பார்ட் பிளே பண்ணுது. அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க வந்து ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதில் வந்து அந்த கதையை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க நான் சொல்லுவேன். ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபில்ம் இது, கரண்ட் சினாரியோ தான். ரஜினி சார் சொன்னார் நீட் ஆஃப் த அவர், அது ஏங்கிறது உங்கள் எல்லாருக்கும் பார்க்கும்போது தெரியும். எனக்கு ஈவினிங் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை வந்து ரொம்ப கிராண்டியராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணுற ஒவ்வொரு படமும் அதில் வந்து நல்ல கிராண்டியர் தெரியும் அவங்களுக்கு. அண்ட் தமிழ் சினிமா வந்து உலக சினிமாத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. அந்த விதத்தில் லால் சலாம் வந்து ஒரு வேர்ல்டு சினிமா அளவுக்கு போய் சேரோங்கிறது நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம். அதில் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் சார் அண்ட் தமிழ் குமரன் சார் எல்லாருமே வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லைவ் லொக்கேஷன்ஸை ஷூட் பண்ணோம் நிறைய லொக்கேஷன்ஸ், பாம்பே, பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை, சென்னை. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பெரிய குருவோடு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே சீம்லெஸ்ஸாக இருந்தது. ஸோ அவங்க ப்ரொடக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி. சேது பாண்டியன் சார், அச்சுதன் படத்தை வந்து ரெட் ஜெயின் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அது என்னன்னு தெரியல, நான் எந்த படம் நடித்தாலும் ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. அந்த லக் எனக்கு இருக்குது. அண்ட் அவங்களோட பண்ணுற எந்த படமாக இருந்தாலும் ஹிட் ஆகும் எனக்கு. ஸோ அந்த விதத்தில் லால் சலாமும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு வந்து எப்போவுமே ஒரு தேங்க்ஸ் என் சார்பா, ஏன்னா எனக்கு வந்து 15 இயர்ஸ் முடிஞ்சிருக்கு இண்டஸ்ட்ரியில்.
அண்ட் 15 இயர்ஸ் ஜேர்னி வந்து யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப சில பேர் தான் என் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பில்லராக நின்னாங்க. அதில் உதயனா ஒன்று. ஸோ அவருக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் மிகப்பெரிய நன்றி சொல்கிறோம். ஏன்னா இதர்ச்சி இப்போ தான் எனக்கு 15 இயர்ஸ் முடிச்சிருக்கு. 15 இயர்க்கு அப்புறம் ஒரு பெரிய கிஃப்டாக வந்து எனக்கு கொடுத்தது வந்து லால் சலாம். இது வந்து என்னோட ஜேர்னியை வந்து என்னோடய ஸ்ட்ரகிள்ஸை வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி அந்த கிஃப்ட் இவ்வளோ பெரிய கிஃப்ட் எனக்கு கிடச்சிருக்குங்கிறது உண்மையாக அவங்களால தான் அது நடந்தது. ஏன்னா தலைவரோட ஒரு சீன் நடிச்சிட மாட்டோமா, தலைவரை பார்த்துட மாட்டோமாங்கிற நிறைய பேர் இயங்குவாங்க. ஸோ தலைவர் பக்கத்தில் தலைவர் கீழே ஒரு ஹீரோவாக வந்து இந்த வாய்ப்பு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ இட் சம்ஸ் அப் மை ஜேர்னி. நான் கிரவுண்டில் அவரை பார்த்தேன், அந்த டைமில் மேட்ச் பார்க்குறதுக்கு வந்தார். ஸோ அவர் அங்கே இன்றைக்கி பார்த்தேன், இப்போது நேரில் ஷூட்டிங் அப்போ பார்த்தேன். ஸோ அந்த ஃபீலிங் எனக்கு வேறு மாதிரி இருந்தது. அது கிரிக்கெட் படத்தில் நடிக்கணும்னு இருந்திருக்கு, நடக்கணும்னு இருந்திருக்கு. அண்ட் ஸோ யூனோ லைஃபோட ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த படம் சார்பாக வந்து நிறைய நிறைய என்ன சொல்ற மெமரிஸ் கிடச்சிருக்கு, நிறைய இமோஷன்ஸ் எனக்கு அட்டாச்சாக இருக்குது இந்த படத்தோட. அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட். ஏன்னா இந்த படம் வந்து எல்லாருமே ஏன் பண்ணோம் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஹீரோ இந்த படத்தோட கதை தானே. அதனால தான் ரஜினி சாரும் இவ்வளோ பெரிய கதாபாத்திரம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அண்ட் நானும் வந்து அந்த கதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை எடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டைரக்டர் ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறதே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஐ ரியலி அப்ரிஷியேட் த எஃபர்ட்ஸ் அண்ட் அந்த கன்விக்ஷன். ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அவங்க கால் பண்ண சீக்கிரமாக நான் வந்து அவங்கள சந்திச்சிட்டேன். உடனே சந்திக்கும் போது ஒரு ப்ரெசன்டேஷன் காமிச்சாங்க ஐபேடில். அந்த ப்ரெசன்டேஷனே ரொம்ப கிளாரிட்டியோடு இருந்தது. ஸோ என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறாங்கிறத ரொம்ப ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கிளாரிட்டி வந்து அன்றைக்கி அவங்ககிட்ட பார்த்தேன். அந்த கிளாரிட்டி என்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது? ஏன்னா இந்த படம் எழுதுறது ஈஸி, ஈஸின்னு சொல்ல மாட்டேன், எழுதிடலாம், டைரக்டும் பண்ணிடலாம். பட் தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒன்று இந்த படம் பேசுகிற அரசியல், அரசியல்ங்கிறது அரசியல் நினச்சிக்காதீங்க, படம் பேசுகிற கருத்து அது வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக ரொம்ப ரொம்ப கரெக்டாக யாருக்கும் புண்படுத்தாமல் அதை வந்து வெளியே கொண்டு வரணும். அது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். ரெண்டாவது வந்து ரஜினி சார் அது பண்ண போகிறாருங்கிறது அது அடுத்த சேலஞ்ச். ஸோ ஒரு டாக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு, ஒரு டைரக்டராகவும் அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்திருக்கு, அவங்கள ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு ப்ரெஷரும் பயங்கரமாக இருந்திருக்கு. அண்ட் இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து மேய்ச்சி அவங்க வந்து இந்த விஷயத்தை கொண்டு வந்த ஸ்க்ரீன்லங்கிறது ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். ஐ ரியலி ரியலி வாண்ட் டு அப்ரிஷியேட் ஹர் எஃபர்ட்ஸ். நான் நிறைய டார்ச்சர் பண்ணுவேன், நிறைய கேள்வி கேட்பேன், பட் ஒரு நாள் கூட சலிக்காமல் எனக்கு வந்து கரெக்டான பதில் கொடுப்பாங்க. எனக்கு ஒரு நாள் கூட ஸ்பாட்டில் டவுட்னு வந்தது கிடையாது. நான் க்வெஸ்சன்ஸ் கேட்பது வந்து எனக்கு டவுட்டுன்னு ஒரு நாள் கூட வந்தது கிடையாது. நான் ரொம்ப இன்வால்வாக ஒர்க் பண்ணுவேன் ஆஸ் அன் ஆக்டர். சில பேருக்கு அதை பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, பட் அவங்க அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. ஏதாவது கருத்து சொன்னால் கேட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா ஓகே, இல்லைனா ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. எனக்கு அதுதான் அவங்களோட கேரக்டரில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டருங்கிறது உங்கள் எல்லாருக்கும் அந்த ஆடியோ லான்ச் அன்றைக்கே தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ கிளாரிட்டியோட, எவ்வளோ கிளியராக, எவ்வளோ ப்ரிசைஸாக அவங்க என்ன பேசுனாங்கிறது, அது வந்து அதுக்கு தைரியம் வேணும். அண்ட் அந்த தைரியம் அவங்ககிட்ட இருக்குது, அந்த வெறி அவங்ககிட்ட இருக்குது, அண்ட் அந்த டெடிக்கேஷன் அவங்ககிட்ட இருக்குது. அதனால இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ரஜினி சார் அவர் அவரை பற்றி எவ்வளோ பேசினாலும் கம்மி. இஸ் அ கிரேட் ஹியூமன் பீயிங். அது ஏங்கிறது நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அதை சொல்லாதீங்க வெளியேன்னு சொன்னாங்க, பட் அதை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் பர்சனல் தான் அது. ஸோ இந்த படம் வந்து நான் எனக்கு வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, என் பையனோட அம்மா என்கிட்ட பேசுகிறாங்க. நான் நீ இந்த படம் பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டேன். இல்லை ரஜினி சார் கூப்பிட்டாரு, இந்த மாதிரி உனக்கு வாய்ப்பு வந்ததா அப்படின்னு. ஆமாம் வந்திருக்கு. அவர் என்கிட்ட கேட்டார், ரஜினி என் பையோட அம்மாவோட பேர் ரஜினி. ஸோ ரஜினி இந்த மாதிரி என் பொண்ணு சொல்லியிருக்கா, விஷ்ணு வந்து இந்த கதாபாத்திரம் பண்ணால் நல்லா இருக்கும், அங்கிள் நானும் அந்த படத்தில் நடிக்கிறேன், ஓகே அம்மா அம்மாவுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க, ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற காரணம்.
அந்த ஃப்ரெண்டை வந்து மதிச்சு, அந்த பொண்ணை மதிச்சு அவரை கூப்பிட்டு அதை கேட்டிருக்கிறேன். இதை நான் சொல்லுமா இல்லையே சொல்லிருக்கூடாதுன்னு தெரியாது, பட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் இருக்கிறது காரணமே அந்த மனசு தான். அண்ட் அது வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆக்சுவலாக. அது அவர் கேட்டாருங்கிறது அந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காரு பாருங்க. ஸோ இட் இஸ் அ வெரி ரொம்ப இமோஷனல் ஃபீல் பண்ணுங்க. அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் என் பையனோட அம்மா விஷ் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம். நான் அவர் சார் கிட்ட சொன்னேன், சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், சூப்பர் சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீங்கள் ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணேன் அப்படின்னாங்க. ஸோ அதுதான் ரஜினி சார் என்னை பொறுத்தவரைக்கும். மற்றபடி ரஜினி சார் பற்றி நிறைய பேசலாம். அவரோட ஸ்டைல், கரிஸ்மா, அதுக்கு அப்படி படிச்சுக்கிறதுக்கு அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ட்ரீம் மாதிரிங்க. அவரை நேரில் அதை பார்க்கறதுக்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரீம். நம்ம எல்லாரும் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து கைத்தட்டி விசில் அடிச்சிருக்கோம், பட் அது நேரில் நாங்கள் பார்க்கும்போது, நானும் விக்ராந்த் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஷாட்ல தங்கதுரை உட்காந்துருந்தார். பாம்பேலே எங்களுக்கு ஷூட்டு ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொன்ன, அதில் ஃபர்ஸ்ட் ஷாட் அவர் வாக் தான். ஸோ நாங்கள் மூணு பேர் ஓரமாக சேர போட்டு அந்த வாக்கை நேரில் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ளே பேசிகிட்டு இருந்தோம், பா என்னடா இப்படி இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அதான் அது அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த படத்தில் வந்து அவரோட சாரோட வந்து நாங்கள் ஃபஸ்ட் கண்ணு முன்னாடி பார்த்தோம். அண்ட் விஷ்ணுனாலே நல்ல கதை, விஷ்ணுனாலே படம் ஹிட்டாகும், விஷ்ணு நல்ல கதை, ஆட்டோமேட்டிக்காக விஷ்ணு தேடி வரும், அதுதான் உன் அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் என்கிட்ட சொன்னார். ஸோ எனக்கு வந்து என் அடையாளத்தை காமிச்சிருக்கிறாரு நல்ல ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ அதை இன்னமும் நான் எஃபர்ட் எடுத்து இன்னமும் நிறைய நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணோங்கிறது எனக்கு ஒரு கன்விக்ஷன் வந்திருக்கு. இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அதை அக்னாலேஜ் பண்ணும்போது நம்மளோட கான்ஃபிடென்ஸே வேறு லெவலுக்கு போகும். அது அவர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, அதுதான் அவரோட மனசு. அந்த மனசுக்கு தான் அவர் இந்த இடத்துல நிற்கிறாரு. அண்ட் படத்தில் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாருமே ரொம்ப ஃபேவரட். முக்கியமாக செந்தில் சாரோட ஃபஸ்ட் டைம் காம்பினேஷன். நான் வந்து ரஜினி சாரோட இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்திருக்கேன், பட் செந்தில் சாரை ஃபஸ்ட் டைம் நேரில் பார்த்தேன். அந்த முதல் நாளே வந்து நான் ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேமிலி குரூப்பில் போட்டேன், இந்த மாதிரி செந்தில் சார் கூட தான் நான் நடிக்கிறேன், பயங்கர சந்தோஷம் எனக்கு அப்படின்ட்டு. ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் சார். அண்ட் குழந்த மாதிரி இந்த ஸ்பாட்டில் அவரோட நடித்த நாட்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணேன். ஒரு பயங்கர ஜாலியாக நாங்கள் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு டைலாக் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுவோம். அப்புறம் தம்பி சார் நீர் பறவைக்கு அப்புறம் இந்த படம் ஒரு திருப்பி நல்ல ரிலேஷன்ஷிப், அந்த படம் ஹிட்டான மாதிரி இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஹிட்டாகும் நமக்கு. அண்ட் தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம் சார். சாரோட திறமை, ஐ மீன் நாலேஜ் எல்லாருக்குமே தெரியும். ஸ்பாட்டில் உட்காந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் பேசுவார், நாங்கள் நிறைய பேசுவார்னு பேரும். அண்ட் நிறைய அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன், அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணார். மூணாவது மிஷன் இந்த படம் மூலிமா எனக்கு வந்து ஒரு நல்ல நட்பு கிடச்சிருக்கு, ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி. அண்ட் அவர் எது பேசினாலும் ஒரு சென்ஸோடு தான் பேசுவார், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவரை பற்றி அழட்டிக்க மாட்டார், கச்சாமத்தான் பேச மாட்டார், எது சொல்ல வர்றாலும் ரொம்ப கிளியராக தெளிவாக பேசுவார். இதெல்லாம் நாங்கள் லேர்ன் பண்ணுற ஒரு விஷயம். ஆஸ் அன் ஆக்டர் வந்து நான் எல்லாரோட நடிக்கும்போது இது நான் நிறைய லேர்ன் பண்ணுறேன். அப்புறம் தங்கதுரை, தங்கதுரை சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய ஓட்டணும் தங்கதுரையை, ஆனாலும் அவர் அசரில். இப்போ பிறகு ஸ்டேஜில் வந்து கூட ரெண்டு ஜோக் அடிச்சு தான் போனார். நாங்கள் வேணாம் வேணாம்னு சொன்னோம், அப்படியில் இருந்து அப்படி இருந்தும் கேட்கல, என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். அவர் சொல்ல வேண்டிய ஜோக் அடிச்சுட்டு தான் போவார். அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணார் எங்கள் எல்லாருமே ஸ்பாட்டில். ஸோ தங்கதுரை கண்டிப்பாக இந்த படம் வந்து இந்த லவ் சாங்கில் வந்து உங்களை நடிக்க சொன்னாங்க. படத்தில் நான் லவ் பண்ணேன், அந்த ஸ்பாட்டில் நீங்கள் தான் லவ் பண்ணீங்க. நான் தெளிவாக பார்த்தேன், ரொம்ப க்ளோஸாக பார்த்தேன், பொறாமையும் பட்டிருக்கிறேன் நான். ஏன்னா நான் பேச மாட்டேன் ஹீரோனோட, இவர் பார்த்தீங்கன்னா பேசினே இருப்பார் 24 hours. அந்த லுக்கும் பார்ப்பார், ஒரு ஓரக்கணத்து ஒரு லுக் பார்ப்பார், அதெல்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன் தெரியும். ஸோ தங்கதுரை வந்து உண்மையாக லவ் பண்ணார் ஸ்பாட்டில். அண்ட் நிரோஷா மேம் ஒரு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், பீப்புள் லைக் மீ லைக் ஐ செட், நம்மளால் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிடாதா அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சினிமா பார்த்து வளர்ந்துருக்கோம். அண்ட் மேடம் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட நடிக்கும்போது ஏதோ கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம், கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்கோம். ஏன்னா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம். அண்ட் டுடே வி ஆர் ஆக்டிங் வித் தெம்ங்கிறது அது வந்து ஒரு பயங்கர ஹாப்பியான ஒரு ஃபீலிங் அது. ஸோ இட் வாஸ் கிரேட் டு ஒர்க் வித் யூ. அண்ட் ஏ பர்சனா எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் எங்களுக்கு இருக்குது படத்தில். அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரெண்டு பேர் சேர்த்து ஸ்டண்ட்ஸ் பண்ணும்போது, பாவம் அடியெல்லாம் பட்டது அவருக்கு. ஆனாலும் இந்த படத்துக்காக அவர் ரொம்ப உழைச்சிருக்காரு. அண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கி படம் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல பேர் வரும் உங்களுக்கு. ஐ ஆம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் இட். அண்ட் கடைசியில் பெஸ்ட் ஃப்ரெண்ட், எல்லா லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப்
அது வந்து மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும். ஒரு ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட் இருக்கும் எல்லாரும் வாழ்க்கையில். எனக்கு வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, ஒன்று வந்து என் ஃப்ரெண்ட் சையத் முகமது, அதை நான் முன்னாடி பேசியிருக்கேன் அதை பற்றி. இன்னொன்று வந்து விக்ராம், சினிமாவில் விக்ராம். ஸோ என்னோடய ஸ்ட்ரகிள்ஸ், அப்ஸ் டவுன்ஸ், பர்சனல் லைஃப், வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் ஒருத்தரோட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் எஸ்பெஷலி படுற கஷ்டம் சினிமாவில் ஒவ்வொரு படத்தில் வந்த புதுசு இந்த ஓப்பனிங் வருமா, ஆள் வருவாங்களா. ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஓப்பனிங்கிறது ஒன்று ஈவினிங் ஷோவில் தான் டாப் ஆகும். அந்த நாட்கள்லேருந்து இன்னைக்கு நாங்கள் வந்து ஒன்றா லால் சலாம் மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறோம். என்ன எங்களுக்கு ஒரு சந்தோஷம்னா, ஒரு கவலையே கிடையாது, நிம்மதியாக தூங்கும். ஓப்பனிங் கண்டிப்பாக வரும், அது எங்களால் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், தலைவர் நாள் தான். ஆனால் இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் என்னோடய ரிலீஸஸில் நான் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக தூங்க போகிறேன். நைட்டு காலையில் தேட்டரில் கூட்டம் வந்துடும், வந்து படம் பார்த்தாங்கன்னா இது கண்டிப்பாக ஹிட் ஆகுங்கிறது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. என்ன படத்தோட கண்டென்ட் அப்படி இருக்கும். ஸோ இந்த ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கிறோம். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐஸ்வர்யா மேம் தேங்க்ஸ் சொல்லணும். ரஹ்மான் சார் வந்து அவரோட படத்தில் வந்து ஒரு ஒரு அழகான ஒரு சாங் கிடச்சிருக்கு எனக்கு. ஏப்ரல் சாங் ரொம்ப ஸ்பெஷலான சாங் எனக்கு. என்னோடய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா அன்பாலனே சாங். அது வந்து நான் டெய்லி போட்டு 10 வாட்டி கேட்டுட்ருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப இமோஷனலாக இருக்கும். அதோடய சீக்வன்ஸ் நீங்கள் விஷுவலில் பார்க்கும்போது பார்ப்பீங்க, சூப்பராக இருக்கும் அதோடய விஷுவல்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ஹைலைட்டே அந்த பாட்டாக தான் இருக்கும். ரஜினி சார் ஒரு ஆக்டராக அதில் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அது பார்த்து அந்த சாங் கேட்டோடனே எனக்கு ஒரு மாதிரி இமோஷனாக கண்ணெலாம் கலங்கிடும். பிகாஸ் ஐ நோ த விஷுவல்ஸ், விஷுவல்ஸ் நீங்கள் யாரும் பார்க்கலன்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ சூப்பரான சாங். ஸோ ரஹ்மான் சார் இஸ் அ பிக் பேக் போன் டு தி ஸ்கிரிப்ட். அண்ட் அவர் அவரோட படங்கள் அவர் கூட வந்து சேர்ந்த படங்கள் பண்ணணுங்கிறது நிறைய ஆசை இருக்குது. அது ஒரு ஆரம்பமாக பார்க்குறேன் லாஸ் இல்லாமல். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன், இந்த பாரத் இந்தியா அப்படின்னு சொல்லி பேர் மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்லாம் வந்தது. அப்போது எனக்கு திடீர்னு ஒரு திங்கிங், சின்ன வயசுலேருந்து இந்தியா பாரத் பாரத் இந்தியாலாம் ஒன்று தானே, ஏன் திடீர்னு பேர் மாற்றோம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதை நான் பதிவு பண்ணேன். அந்த பதிவு வந்து ஒரு ட்வீட்டாக பண்ணும்போது அது பயங்கரமாக வைரல் ஆகி பயங்கரமான கமெண்ட்ஸு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் நான் அரசியல் சார்ந்த எந்த விதமான ஒரு ஒப்பீனியன் போட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது, சுத்த ஜீரோ நாலேஜ். இது ஒரு இந்தியன் சிட்டிசனாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதை நான் பதிவு பண்ணேன். எனக்கு தப்பாக தெரியல, என் ஒப்பீனியன் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுக்கு வந்து எதிர்ப்பு இருக்குல்ல. ரெண்டு நாளில் நான் ஆன்டி இந்தியன் ஆகிட்டேன், நான் ஆன்டி ஹிந்து ஆகிட்டேன், நான் ஆன்டி 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 நிறைய ஆகிட்டேன், ப்ரோ நிறைய ஆகிட்டேன். உடனே என் ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக ஹாஃப் சைனீஸு, ஸோ நான் இந்த ஊரே இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா என் ஒய்ஃப்னால நான் அதை பேசிகிட்டு இருக்கேன்ட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னால் ஏன் ஒரு பதிவு வந்து ஏன் இவ்வளோ ஒரு எதிர்ப்பு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு.